நம்ம ஏதாவது போஸ்டரோ இல்லை ஒரு தம்ப்நெயிலோ க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டை சென்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ அதை பர்ஃபெக்டாக டெட் சென்டராக எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றது இந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். இந்த லோகோவை சென்டராக எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த லோகோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே லேயர் ஜீரோ அதாவது இந்த பேக்ரவுண்ட் லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தெரியும். இது என்னென்னா அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ இதில் அலைன்மெண்ட் வெர்டிக்கல் சென்டர், அதுவும் அலைன்மெண்ட் ஹரிசான்டல் சென்டர்ஸ் இதுவும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோகோ நம்ம டாக்குமெண்ட்டில் சென்டராக ஹரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் சென்டருக்கு வந்துருச்சு. இப்போது இதே கான்செப்ட் தான் நம்ம டெக்ஸ்ட் லேயர் இருக்கும். டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயர் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணோம்னா ரெண்டு லேயரும் செலக்ட் ஆயிரும். இப்போ அதே மூவ் டூலில் வச்சுட்டு ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் சென்டர்ஸ் கிளிக் பண்ணால் சென்டருக்கு வந்துடும். இதே மாதிரி ஹரிசான்டலாக மட்டும் சென்டராக வந்தால் போதும் அப்படின்னா நம்ம லேயரை செலக்ட் பண்ணி அதே மாதிரி ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசான்டல் சென்டர் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஹரிசான்டல் சென்டர் ஆகிடும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு எப்படி சென்டர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இப்போது ரெண்டு லேயர் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் லேயரும் ஒரு லோகோ லேயர் ஒரு இமேஜ் லேயரும் இருக்குது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து இந்த பேக்ரவுண்டுக்கு சென்டராக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஹரிசான்டலாக சென்டர் பண்ணிவிட்டு ரெண்டையும் குரூப் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் ஜி, ரெண்டு லேயரும் செலெக்ஷனில் இருக்கும்போது கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு குரூப்பாக க்ரியேட் ஆயிரும். இப்போது அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி லேயர் ஜீரோ அதாவது பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசான்டல் சென்டரையும் வெர்டிக்கல் சென்டரையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட இந்த ரெண்டு லேயரும் அதாவது டெக்ஸ்ட் அண்டு இமேஜ் இது ரெண்டும் சேர்ந்து இருக்க இந்த குரூப்பு நம்ம பேக்ரவுண்டோட டெட் சென்டருக்கு வந்துடும். இதே கான்செப்ட் தான் இப்போ சப்போஸ் இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது, அது மேலே ஒரு இமேஜ் இருக்குது, அதுக்கு மேலே இந்த லோகோ இருக்குது. இப்போ இந்த இமேஜுக்கு இந்த லோகோ வந்து சென்டரில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லோகோ லேயரையும் இந்த இமேஜ் லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் வெர்டிக்கல் அலைன் ஹரிசான்டல் சென்டர்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இமேஜுக்கு இந்த லோகோ சென்டரில் வந்துடும், ஹரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் அதே மாதிரி தான். இப்போ இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸுக்கு மேலே நம்ம இமேஜ் வந்து சென்டரில் ஹரிசான்டலாகவும் வெர்டிக்கலாகவும் சென்டராக இருக்கணும் அப்படின்னா நம்ம குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது ஓகே இப்போ இதுக்கு நம்ம வெறும் லோகோ மட்டும் வச்சு காட்டுறேன். இந்த லோகோ இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டராக இருக்கணும். ரெண்டு லேயரையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் டூல் செலக்ட் பண்ணிட்டு மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் வெர்டிக்கல் சென்டர்ஸ் அலைன் ஹரிசான்டல் சென்டர்ஸ் நம்ம எந்த லேயரை சென்டர் பண்ண போகிறோமோ அந்த லேயர் எப்பவுமே டாப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லோகோ லேயர்களுக்கு சென்டர் பண்ண போகிறேன். லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ரெக்டாங்கிள் லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் சென்டர்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்டர் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அண்டூ பண்ணுறேன் இப்போது கண்ட்ரோல் ஆல்ட் இஸ் இப்போ இந்த ரெக்டாங்கிள் லேயர் வந்துட்டு மேலேருந்து கீழே மூவ் ஆயிருக்கு, இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடாது, அது வந்து தப்பு. இந்த மாதிரி நடக்காமல் இப்போ இங்கே ரெக்டாங்கிள் லேயர் இருக்கிற இடத்துல இந்த லோகோ போயிட்டு சென்டராக இருக்கணும் அப்படின்னா இந்த லோகோ லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இப்போது இந்த ரெக்டாங்கிள் இந்த நேமில் இல்லை இந்த சைடில் இருக்க இந்த ரெக்டாங்கிளில் கிளிக் பண்ண பவர் பண்ணிங்கன்னா அப்படின்னாவே ஒரு ஹேண்ட் டூல் மாதிரி ஒரு பாக்ஸோடு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரெக்டாங்கிள் லேயர் செலக்ட் ஆகிருக்கு. அதில் இப்போ இந்த இமேஜை சென்டர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசான்டல் சென்டர் வெர்டிக்கல் சென்டர்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம லோகோ போயிட்டு சென்டராக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி
எந்த இமேஜாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்டாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல எப்படி வேணாலும் சென்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சுபாஷ் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.